நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள நாராயணபுரத்தை சேர்ந்தவர் தான் விக்னேஷ்குமார் வயது 26. இவருடைய மனைவிதான் தனலட்சுமி வயது 26. இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 வருடங்களாகவே பிரிந்து வாழ்ந்து வந்தனர். விக்னேஷ்குமார் சிவகாசியிலும் தனலட்சுமி சாத்தூர் அருகே உள்ள படந்தாளியிலும் வசித்து வந்தனர். தனலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் வயது 25 என்பவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தான் நேற்று நள்ளிரவில் விஜயகுமார் திடீரென படந்தாளியில் உள்ள தனலட்சுமியின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது சதீஷ் மற்றும் தனலட்சுமி ஒன்றாக தனிமையில் இருப்பதை பார்த்த விக்னேஷ் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஆத்திரமடைந்த விக்னேஷோ தனலட்சுமியின் வீட்டிலேயே வைத்து அவருடைய கள்ளக்காதலான சதீஷை கல்லால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பலத்த காயமடைந்த சதீஷ் அவரது உறவினர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சதீஷும் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலை அறிந்த சாத்தூர் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் பார்த்துவிட்டு தனலட்சுமியிடம் விசாரணையை மேற்கொண்டனர். பின்னர் சிவகாசியில் இருந்த சதீஷின் உடலை கைப்பற்றி சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தனலட்சுமியை சாத்தூர் நகர போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் தப்பியோடிய அவருடைய கணவரான விக்னேஷ்குமாரையும் போலீசார் தேடியும் வருகிறார்கள்.